सर सर தாமரை இருக்கங்களா சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு கூரியர் வந்திருக்கு சார் ஆ கொடுங்க சார் இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார் ஆ थैंक यू सर என்ன இது தாமரைக்கு கூரியர் வந்திருக்கு அன்பு மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓ அவங்க அப்பா அனுப்பியிருக்காரு ஆமா ஆ இது அப்புறமா கொடுத்துக்கலாம் சர்ப்ரைஸா கேக் வெட்டலாம் ஆ நீ உடனே போய் கேக் வாங்கிட்டு வந்துரு ஆ வேற யார்கிட்டயும் இத ஷேர் பண்ணிக்காத சரிங்க நீ அத்தை உங்க மூத்த மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்தநாளாம் சிறப்பா கொண்டாடலாம் இப்படி தான் உன்னால இப்படி இருக்க முடியுதோ அத்தை आरे चलना मैंडा सीकर वेले पापू हम्म नंगा इंगा उंगा अन्नी की इनकी पोरण नाले ना तंत्रा सेलती वांगी टवर सोलेर क्या निंगा डेकोरेशन नाल्ला पनी डिंगा सरिया इधे तामर अपा कुर्ते उठ रखा रच कुंग अते निंगे इंगे रंगा नांगपे तामरे कोडी परो येन्ना डा येन्गा वांगा ना चल, वांगा, उल्ला वांगा। याँ, ये लार उर मारियर किंगे? तामरे ये कुन्जे येर पंग मामा। हाँ, ये ना चल, येर पंग येर पंगा। तामरा, तामरा। ये ना चल, ये लार उर माद्रियार किंगे? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹே ஏ பர்தே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது விளக்கும் விவரம் எல்லாம் வெளியில வாங்க சொல்றேன் வெளியிலயா दा, इंगे इल्ला आरको, इन्ने किदा उंगलोड बर्थडे ने तरंजित। केक वेट्टु मा? ए, तामरा, ये रीरे मेलुगु वत्तिया आनचिट केक वेट्टा वेट्टा, आंद प्रकासतले केक वेट्टु, चेन्नेंगा? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tamare. இதுதாமா உண்மையான சந்தோஷம் உனக்கு இது ஆண்டாண்டு காலத்துக்கு நிலைக்கணும்னு மனசார ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை ஐயோ உன் அண்ணா பொண்ணு நம்ப ஆரம்பிச்சிட்டா மிஸ் பண்ணிடாம அதை யூஸ் பண்ணிக்கோ நல்லா இருமா நல்லா இரு நீ நல்லா இருப்ப மகராசியா இருப்ப ஓகே இப்ப बर्थडे பேபி ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள் அச்சு என்ன கௌரி இப்படி மாட்ட வைக்கிற இது நம்ம வீடு நீங்களும் மனசு திறந்து பேசினா நாங்க எல்லாரும் ரசிக்க காத்துட்டு இருக்கோம் ஆமாமா பேசு ஏய்
எல்லாரும் கேக்குறாங்களே பேசு பனி பேசுங்க நீ இப்பொழுது பேசுவார்கள் என் வாழ்க்கையில இது எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கா வருஷமா என் பிறந்த நாள் வருது போகுது எல்லா பிறந்த நாள்லயும் இதோ இதே மாதிரி ஒரு பொக்கே அப்பா தருவாரு அவ்வளவுதான் ஆனா இவ்வளவு சிறப்பா இத்தனை பேர் முன்னாலேயும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் தாமரம் குழந்தையோட ராசி உண்மைதாங்க இந்த வீட்ல எங்க பிறந்த நாள் கூட இவ்வளவு சிறப்பா பண்ணதில்ல குழந்தை வரப்போற ராசி எல்லாமே சிறப்பாவே இருக்கும் அடுத்த வருஷம் இதை விட பிரமாதமா இருக்க போது அப்பா நான் அப்புறம் பேசி தேங்க்யூ சார் உங்க பொண்ணோட பிறந்த நாள எங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அனௌன்ஸ் பண்ணதுனால மட்டும் இப்ப என்ன மாறிட போகுது அப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு கூத்தாட போறீங்களா எல்லாம் என் பொண்ணோட நேரம் கேராகும் வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அப்பா உண்மையிலேயே அதான்ப்பா நடக்குது சொன்னாலும் சொல்லலனாலும் இங்க கொண்டாட்டம் தான் நான் அப்புறமா பேசுறேன்ப்பா அப்ப நான் 8 அடி பாஞ்சா பொண்ணு 180 அடி பாயறா நான் சொல்லி கொடுத்ததை விட 10 மடங்கு அதிகமால நடிக்கிறா ஆக இல்லாத பிறந்த நாளுக்கு ஒரு கொண்டாட்டம் நடக்கட்டும் அவரு அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பி ஏமாந்துட மாட்டாரு நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க என்னமா நீ யாரும் பாராட்டணுங்கிறதுக்காக நாங்க இதெல்லாம் செய்யல மனசார செய்யறோம் எனக்கு ரொம்ப நல்ல புரியுது அத்த உண்மையாவே அண்ணி மாறிதான் பேசுறாங்களா சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்களே மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா நீங்க கிஃப்ட் கொடுங்க எதை கொடுக்கலாம் இப்படிங்க இந்தாங்க ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ குடு அண்ணி ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ தேங்க் யூ தாமர ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ அண்ணி உங்க பர்த்டேக்கு என்ன சின்ன கிஃப்ட் தேங்க் யூ சோ மச் தாமர எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க நான் என்ன கொடுத்தா சரி வரும்னு யோசிச்சே டைம் போயிடுச்சு அதனால உனக்கு என்ன தேவைங்கறத நீயே ஆசையா சொல்லுமா என்னால முடிஞ்சா நான் செய்ய போறேன் அத்தா எனக்கு சின்ன சின்னதா நிறைய ஆசைகள் இருக்கு அதெல்லாம் வேணாம் அத்தா எனக்கு இதுவே போதும் மனசு நிறைஞ்சு கிடக்கு இப்போ நான் ஏதாவது ஓபனா கேட்க போய் இந்த வீட்டுல அது தப்பா போச்சுனா இருக்கட்டும் அத்தா இந்த சந்தோஷமே எனக்கு போதும் என்னன்னு சொல்லு தாமர சம்மதம் தர்றதும் தராம போறதும் அத்த முடிவுல இருக்கு விட்டுறலாமே எதுக்காக கட்டாயப்படுத்தணும் அண்ணி சொல்றதும் சரிதானா கேக்குறப்பா கேக்குறேன் அம்மாடி முடிஞ்சத செய்யலாம் முடியாதத செய்ய முயற்சிக்கலாம் கேளுமா இல்ல தாமர மிஸ் இத்தனை வருஷமா ஊருக்குள்ள இருக்க இத்தனை காலமா நான் அதுல முதலாளியா இருந்திருக்கேன் அது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்ல அது அது என்னன்னா என் வாழ்க்கையில பாதி காலத்தை கழிச்சிடும் சொல்ல போனா அது எனக்கு அம்மா மாதிரி அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற
யாரும் தப்பா எடுத்துக்கிட்டு பயப்பட வேணா. நான் மெல்ல எழுதுவீங்க எல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா இத பாரு, சொல்ல வந்தத சொல்லுமா. ஒரே ஒரு நாள் கௌரியோட அந்த மில்லுக்கு போய் அன்னபூர்ணி அம்மாவோட மருமகளா நானும் உட்கார்ந்துட்டு வரணும். அங்க இருக்க தொழிலாளிங்க எல்லாருமே என்னையும் மதிக்கணும். மத்தபடி எதுவுமே வேணாத. ஒரு நாள் உட்கார்ந்திருந்தாலும் முதலாளி அந்தஸ்துல உட்கார்ந்துட்டு வரணும். இது தப்பான ஆசையானு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. சொல்ற மாதிரி பாசிட்டிவா எடுத்துக்கவா. போய் உட்கார்ந்துட்டா முதலாளியா மாற விட்டுருவீங்களா? நம்புங்க. போய் உட்கார்ந்துட்டு வரணும்னு ஆசைப்படுறா. யோசிக்க வேண்டாக்கா, நாளைக்கே போயிட்டு வரட்டும். அத்தை நாளைக்கு நானே கூட்டிட்டு போறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. மூர்த்தி, மில்லுல கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிடு. நாளைக்கு போயிட்டு வந்துட்டோம். சரிக்கா. தேங்க்ஸ் அத்த. கௌரி மிஸ்ஸா இருக்குடா அதுக்கு. நன்றி அத்த. நன்றி எல்லாம் எதுக்குமா. என்ன திட்டம் தெரிஞ்சுக்கலாமா? திட்டமா அப்படி எதுவும் கிடையாதுங்க. யோசிச்சு பார்த்தேன், ஒரு நாள் அது போய் உட்காந்துட்டு வரலான்னு. மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல. உன்னால போய் உட்காந்துட்டு வந்ததும் திருப்தியாக முடியாது. தேவையில்லாத ஏதாவது குறுக்கு வழி யோசனையில நியாயமா அவங்க செய்யலாம்னு நினைக்கிறத கூட கெடுக்காம இருந்தா சரி. ஏங்க, என்ன கண்ட்ரோல் பண்றதுலயும் நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறதுலயுமே உங்க நேரத்தை செலவு பண்ணாம உங்க வேலையில கவனம் வைங்க. அவங்கதான் எல்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை வாங்கிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுங்க. இந்த வீட்டுக்கு வந்த ஒண்ணும் வருஷ கணக்கு ஆயிடல. செய்வோம், மெதுவா செய்வோம். ஆனா அதுக்குள்ள நீ எதையும் கெடுத்து வைக்காம இருந்தா சரி. அன்னபூர்ணி அம்மா வீட்டுல இருந்து கால் பண்ணி உங்களை நல்லபடியா வரவேற்கணும்னு சொன்னாங்க.
அப்படியா? போலாமா? வாங்க. மனசு வலிக்க வலிக்க நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். நார்மலா இருக்க ட்ரை பண்ணுங்க, எல்லாமே சரியாயிடும். எதையும் ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். எப்படி நார்மலா இருக்க முடியும்? தாமர மெல்சன் இருந்தப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்பவும் சந்தோஷமா தானே இருக்கீங்க, இதுக்கு மேலயும் இருப்பீங்க? இல்ல, சந்தோஷமா இல்ல, சந்தோஷமா இல்ல. இதோ இதோ இவங்க சப்போர்ட்ல தானே எல்லாமே நடக்குது. நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை. ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொன்னதும் தாராளமா போன்னு சொல்லி உங்களை அனுப்புனது யாரு? ஓ, அத்தை தானே? இது பாருங்க, அத்தை உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ற காலம் வந்தாச்சு. பாத்தியா பாத்தியா, நீ சொல்லி கேக்குற நிலைமைக்கு என்னோட நிலைமை மாறிடுச்சு. தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயா இருக்க பழகுங்க. இருந்ததெல்லாம் இழந்தவனுக்கும் எதுவுமே இல்லாம இருந்து எதிர்பார்க்காம எல்லாம் கிடைச்சவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தன் போனத நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பான், இன்னொருத்தன் வந்தத நினைச்சு நினைச்சு கொண்டாடிக்கிட்டே இருப்பான். இதுல முத ரகம் நான், ரெண்டாவது ரகம் நீ. அப்புறம் என்ன அட்வைஸ்க்கு சொல்லியா தரணும்? அட்வைஸ் இல்லங்க, சகஜமா இருங்க, சரியாயிடும்னு சொல்றேன். மேடம், இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க, ஃபைனல் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்கணுமா மேடம்? ஓகே, வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வரேன். ஓகே மேடம். ஏய் நில்ல, அவங்களை இங்க வர சொல்லு. பரவால, அவங்க அங்கேயே இருக்கட்டும். அசிங்கப்படுத்தாத, வர சொல்லு. சரி, கான்ட்ராக்ட் முடிச்சா மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. சரி, ஓகே, போயிட்டு வரலாம்.
வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க வந்த உடனே இன்சூரன்ஸ் விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். சாரி, வீட்ல கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். குடுங்க. என்னங்க மேடம்? என்ன அதிகாரத்தை சொல்லு சாரி மேடம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. இனி ப்ராசஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நீங்க கேபின்ல வெயிட் பண்ணுங்க, நானே வந்து சைன் பண்றேன். ஏய், இந்த ஒழுங்கா போயிட. அவ இன்னைக்கு எம்டியா, எந்த வேலையும் செய்ய மாட்டா. போ வெளியில, போன் சொல்றல, போ. தாமரா, நீங்க போங்க சார், வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு கௌரி? இல்ல, ரெண்டு பேர் வந்தாங்களே, போயிட்டாங்களா? என்ன காமெடி பேசுன்னு நினைச்சுதானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுல திருப்தி அடையறனா? அடைஞ்சிட்டு போ, வீட்டுக்கு போலாமா? நீ ரொம்ப டிஸ்டர்பா ஃபீல் பண்றியா? சாச்சா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, தேவையில்லாத டென்ஷன் வருது, அதனாலதான் வீட்டுக்கு போலாமான்னு கேட்டேன். இன்னும் ஆபீஸ் டைமிங் முடியலையே, நான் ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்துடவா? வேண்டான்னு நான் தடுக்க மாட்டேன், ஆனா உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி தேவையில்லாம வரும், பரவாயில்லையா? சரி, அப்படின்னா வீட்டுக்கே போகலாம். முகத்தை துடைச்சுக்கோ. அம்மா, இந்த போர்டை கழட்டு.